பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிராதாச சுவாமிகள் வழங்கும் ஸ்ரீ மகா பிரத்யங்கரா நேரம். அன்னை ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவியின் அடியார்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஸ்ரீ மகா பிரத்யங்கரா நேரம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம அன்னைய பத்தின நிறைய தகவல்களையும் அன்னை ஸ்ரீ மகாதேவியோட ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவியோட வழிபாட்டு முறைகளை பத்தியும் தான் இந்த நிகழ்ச்சியில வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அன்னையை பத்தி பேசுறதுனாலேயே ஏற்படக்கூடிய புண்ணியங்களும் நன்மைகளும் வார்த்தைகளால சொல்லவே முடியாதுங்க. அப்படிப்பட்ட அன்னையை வழிபடுறது மூலியமாவும் அவளுடைய பாதங்களை பற்றுவதன் மூலியமாவும் எவ்வளவோ நன்மைகள் நடக்கும். அப்படிப்பட்ட அன்னையை எப்படி வழிபடணும் அப்படின்ற சிறந்த வழிபாட்டு முறைகளை தான் நம்ம நிகழ்ச்சியில நம்ம எல்லாருக்குமே ஒரு குருமுகமா இருந்து நடத்திட்டு வரவர் தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்ரீ மகா பிரத்யங்கர பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கர தாச சுவாமிகள் அவர்கள். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. சுவாமி, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விநாயக சதுர்த்தி. எல்லாரோட இல்லத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா விநாயகருக்கான சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் நடக்கும். அதை பற்றி நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் விளக்குங்க. நிச்சயமா. ஆனா விக்ன விநாயகன், அந்த விநாயகன் எல்லாம் எந்த ஒரு பூஜையும் நம்ம பண்ண முடியாது. அவரை முதல் கடவுளை அவரை பூஜை செய்துதான் மற்ற பூஜைகள் எல்லா விதமான ஹோமங்களுக்கும் அவர் தான் முதல் வந்து நிற்கணும். ஒரு மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சி வச்சதுக்கப்புறம் தான் எல்லா பூஜையும் நடக்கும். எவ்வளோ பெரிய ஹோமங்கள் செய்தாலும் அந்த மஞ்சளில் பிடித்த விநாயகரை பூஜை செய்து அதுக்கப்புறம் தான் எல்லா ஹோமங்களும் ஆரம்பிக்கப்படும். அதுபோல் அவருக்கு இன்னைக்கு ரொம்ப எளிமையாக சொன்னால் பிறந்த நாள். அந்த நாளில் நம்ம வீட்டில் எல்லாரும் அவரை வைத்து வழிபடும்போது நமக்கு இருக்கின்ற சிரமங்கள் நமக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் நிச்சயமாக நம்மளை விட்டு விலகி ஓடும். அதற்குண்டான நேரங்களை முக்கியமாக குறித்துக்கணும். காலையில் 6 மணிலேருந்து 9 மணிக்குள் செய்யலாம். முக்கியமான நேரங்கள் இந்த நேரத்துக்குள்ளே செய்ய முடியல சுவாமி, 9 மணி கடந்து விட்டது. அப்போ 10லேருந்து 10:30 செய்யலாம். இதுவும் கடந்து விட்டது, 1 மணிலேருந்து 1:30 மணிக்குள்ளே நிச்சயமாக பூஜை செய்யலாம். இந்த நேரங்களில் விநாயகரை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது, அவருக்கு பூஜை செய்து நிச்சயமாக எல்லோரும் அருகம்பில் சாத்த வேண்டும். அவருக்கு அருகம்பில் சாத்துவதனால் நம் அருகில் விநாயகர் நம்ம கூட இருப்பார் எப்பயுமே. அதனால தான் அருகம்பில் சாத்திரம். அந்த அருகம்பில் எல்லாருக்கும் தெரியும், துளசி தாமரை போன்ற விஷயங்கள் தான் நமக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை தரும்னு சொல்கிறோம். ஆனால் அருகம்பில் என்பது மிக மிக ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி. அது ஒரு மகா மூலிகை. அந்த மூலிகையான அந்த அருகம்பில் இன்று எல்லோரும் சாத்தி ஓம் கம் கணபதியே நமோ நமக 108 முறை அர்ச்சனை செய்யுங்க. உங்களுக்கு அர்ச்சனை செய்கிற வேறு மந்திரங்கள் இருந்தால் அதெல்லாம் செய்யுங்க. ஆனால் நம்மளுடைய மகா பிரத்யங்கிரா பீட அடியார்கள் அனைவரும் இந்த மந்திரத்தை சொல்லி விநாயகருக்கு அர்ச்சனை செய்து நீங்கள் பூஜையை தொடங்குங்கள். அந்த பூஜை செய்த அந்த அருகம்பிள்ளை எடுத்து உங்கள் வீட்டில் எங்கெங்கெல்லாம் பணப்பட்டகம் வச்சுருக்கீங்களோ, பிள்ளைகளுடைய பாடப்புஸ்தகத்துக்கு நடுவில் வைக்கிறது, முக்கியமான இடங்களில் வச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக அவருடைய அனுகிரகம் என்றைக்கும் இருக்கும். விநாயகர் கோவிலுக்கு போக முடிந்தவங்க, ஏன்னா எங்கே பார்த்தாலும் கூட்டம் இருக்கும், எங்கே போக முடியுமோ நல்ல விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு ஒரு 7 தீபம், வசதி படைத்தவர்கள் ஒரு 27 தீபம், அருகம்பில் அர்ச்சனை, அருகம்பில் மாலை, 7 சிதர்த்தேங்காய், வசதி படைத்தவர்கள் ஒரு 27 சிதர்த்தேங்காய், 27 சுத்து, முடிந்தவர்கள் 108 சுத்து. நிச்சயமாக இந்த வருடத்திலிருந்து அடுத்த வருடத்துக்குள்ளே உங்களுக்கு எல்லா விதமான காரியங்களும் தடை விலகி நன்மைகள் நடக்கும். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. வீட்டில் முடிஞ்சு என்னென்ன அவருக்கு விசேஷ நைவேத்தியங்கள் செய்ய முடியுமோ, முக்கியமாக கொழுக்கட்டை அவசியம். சரிங்களா? கண்டிப்பா சுவாமி, நீங்க சொன்ன தகவல் வந்து நிறைய நேயர்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பயன்படுறதா இருக்கும். தொடர்ந்து பேசலாம், ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம் ஸ்ரீ மகா பிரத்யங்கர நேரம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. கொரட்டூர்ல இருந்து சிம்ம ராசிங்க. ஸ்பெஷல் பூஜை தான் பண்ணிருந்த, அதாவது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமை தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப உங்களை வந்து பீடத்துல பாக்கணும்னு ஆசையா இருந்தது. சரி, வந்தேன். அதே மாதிரி வந்தேன், நீங்க ராகுகால பூஜை பண்றீங்களான்னு கேட்டீங்க. இல்லைங்க, நான் வாரத்துல 2 நாள் தான், அதெல்லாம் கிடையாது, டெய்லி பண்ணணும் நீங்க ராகுகால பூஜை, அப்போ கண்டிப்பா உங்க பிள்ளைக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி அடுத்த மாசம் 16ஆம் தேதிக்குள்ளவே என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சது. சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க பிள்ளையும் வேலைக்கு போயிட்டு இருக்கான். சந்தோஷமா சந்தோஷமா. பாதகமல பூஜை பண்ணிட்டு இருக்கீங்களா? பண்ணிட்டு இருக்காங்க, டெய்லி பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு நல்லா பண்றீங்க?
இப்ப ஆடி மாசம் 30ஆம் தேதி போன மாசம் கொடுத்தீங்க, அப்பத்துல இருந்து நான் பண்ணிட்டு இருக்கிறேங்க. சரி, பாதகமலம் ராகுகால பூஜை பண்ண உடனே வேலை கிடைச்சதா, பாதகமல பூஜை பண்ணதுக்கு அப்புறம் வேலை கிடைச்சதா? ராகுகால பூஜை பண்ண அப்புறமா வேலை கிடைச்சதுங்க, அதுக்கப்புறமா பாதகமலம் வாங்கினேன். அதுக்கு உண்டான பொருளாதார சக்தியை அம்பாள் கொடுத்துருக்கா, அதுக்கப்புறம் பாதகமலம் வாங்கியிருக்கீங்க இல்லையா? அதனால உங்களை வைத்துக்கொண்டே சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, மக்கள் அனைவரும் ராகுகால பூஜையை உடனடியாக செய்யுங்க. எல்லாரும் என்னை சந்தித்து விட்டதுக்கு அப்புறம் தான் ராகுகால பூஜை செய்யணும்னு நிறைய பேர் உங்களை மாதிரி இருந்துகிட்டு இருக்காங்க. இப்ப நீங்களே என்ன பண்ணிருக்கீங்க, முதல் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும்தான் ராகுகால பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான் மிகப்பெரிய தவறு. எல்லா நாட்கள்லயும் ராகுகால பூஜை செய்யணும் உங்களுக்கு சொல்லி கொடுத்து அமைச்சிருக்கேன். நீங்க என்ன வந்து பீடத்துல சந்திச்சிருக்கீங்க இல்லையா? அதனால தொடர்ந்து ராகுகால பூஜை செஞ்சுக்கிட்டு வாங்க. அம்பாளுடைய பாதத்தை பற்றி விட்டீர்கள், உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். இன்னைக்கு பேசியதனால் பலன் உங்களுக்கு வந்து சேரட்டும், சரிங்களா? நல்லா இருங்க, ஜெயப்படுத்தீங்க. உங்களுடைய மகிமைகளை பகிர்ந்ததுக்கு வந்து ரொம்பவே நன்றிமா. இந்த மாதிரி வந்து நிறைய நேயர்கள் இருக்காங்க சுவாமி, பாதகமலம் வைத்து வணங்குறது மூலியமாகவும் ராகுகால பூஜை செய்யறதுனாலையும் நன்மைகள் வந்து தினம் தினம் வந்து சான்றுகள் அப்படிங்கறது வந்து ஏராளமா இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம பீடத்துல வந்து பாத்தீங்கன்னா மாபெரும் பெயர்ச்சி யாகங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப வரப்போற குரு பெயர்ச்சி மற்றும் சனி பெயர்ச்சி யாகங்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நிச்சயமாகமா, போன வெள்ளிக்கிழமை நேரம் ராகுக்கு இது பெயர்ச்சி ஹோமங்கள் நல்லபடியா நடந்தது, நல்லா பூர்த்தியாச்சு. மழை நிறைய, இரவெல்லாம் மழையாக இருந்ததுனால அந்த மழை பயமுத்தி மக்கள் கொஞ்சம் வர முடியாமல் சிரமப்பட்டாங்க. ஆனால் எல்லாரும் யார் வரணும்னு இருக்காங்களோ அவங்க வந்து கலந்துக்கிட்டு எல்லாம் சிறப்பாக நடந்தது. அந்த குரு பெயர்ச்சி யாகம், அதாவது முக்கியமாக ஒன்று சொல்ல வேண்டியது, இப்போ ராகுகேது பெயர்ச்சி யாகம் போன வாரம் வெள்ளிக்கிழமை முடிஞ்சிச்சு. அது முடிஞ்ச உடனே இன்றைக்கி அடுத்த வெள்ளிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் என்பவர் யார்? கேது ததிபதி. இன்றைக்கி எல்லாருமே ராகு காலத்தில் நம்ம அடியார்கள் பூஜை செய்வாங்க. அந்த ராகுவும் விநாயகரும் சேர்ற நாள், அந்த கேதுவும் ராகுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராகு நேரத்தில் வழிபடுற அத்தனை பேருக்கும், இந்த ராகு கேது தோஷங்கள் இருக்கிற அத்தனை பேருக்கும் இன்னைக்கு அவங்க வீட்டில் ஒழுங்காக ராகுகால பூஜை யார் ஒருத்தர் செய்கிறாங்களோ அவங்க அத்தனை பேரும் நல்லா இருப்பீங்க. ஏன்னா இதை சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. அதனால இந்த குரு பெயர்ச்சி வருகின்ற செப்டம்பர் மாதம் ஆவணி மாதம் 27ஆம் தேதி, இங்கிலீஷில் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி குரு பெயர்ச்சி யாகம் நடக்கிறது. அந்த யாகத்தில் யாரெல்லாம் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ கலந்துக்கோங்க. முக்கியமாக எந்த ராசினர் எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும், எனக்கு நல்லா இருக்கா, முதல்ல ஒரு பெயர்ச்சி ஆனோடனே முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி நடந்து போகும்போது யாராவது வந்து பார்த்து, சாமி நான் எனக்கு இந்த ராசி நல்லா இருக்கா, இந்த நட்சத்திரம் நல்லா இருக்கா, இப்படி தான் கேட்பாங்க. அப்படி முதல் கேட்பதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா அவங்க வாயில் வந்ததை சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க எந்த வேகத்தில் போயிட்டுருக்காங்களோ, அவங்க என்ன காரியத்துக்கு போயிட்டுருக்காங்களோ, அதனால் பார்க்குறவங்களெல்லாம் எனக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு கேட்க வேண்டாம். உங்களுடைய இஷ்டதெய்வ வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் இது ரெண்டும் இருந்தால் உங்களுக்கு எந்த விதமான பயிற்சிகளும் உங்களுக்கு ஒன்றும் செய்யாமல் நல்லபடியான வழி கிடைக்கும். இருந்தாலும் மக்களுக்கிட்ட இருக்கிற இந்த பிரச்சனைகள்லேருந்து, இவங்களுக்கு ஏற்படுகின்ற பயங்கள்லேருந்து போக்குவதற்காக இந்த பெயர்ச்சி ஆகும்போது நம்ம விசேஷ பூர்ணாகுதி பண்ணும்போது, அந்த பெயர்ச்சி ஆகிற தருணத்தில் அந்த குரு பகவான் அந்த பெயர்ச்சி யாகங்களை ஏற்றுக்கொள்ளும் போது, யாரெல்லாம் அந்த அக்னி ஜுவாலை மூலமாக அந்த ஜுவாலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் சுபிக்ஷமான காலங்கள் ஏற்படும். அதற்குத்தான் இந்த பயிற்சி ஹோமங்கள் நடைபெறும். ஒரு இடத்தை விட்டு ஒரு பயிற்சியாக மாறும்போது அந்த நேரத்தில் நம்ம பயிற்சி ஹோமங்கள் நடக்கும்போது நமக்காக இத்தனை பேர் வழிபடுறாங்களேன்னு சொல்லிட்டு நமக்கு ஆசைகள் வழங்க அந்த குரு பகவான் தயாராக இருக்கார். நம்ம எந்த பயிற்சி பண்ணாலும் அதில் பிரத்திங்கிரா ஹோமத்தை செய்து தான் பூர்ணாகிரி செய்யணும். ஏன்னா பிரத்திங்கிரா பாதத்தில் தான் எல்லோரும் இருக்கிறார்கள்ன்னு எனக்கு அம்பாள் உணர்த்தியது. அதனால் அந்த பயிற்சி ஹோமம் நம்மளுடைய பீடம் அமைச்சு முதல் குரு பயிற்சி யாகமாக மங்களவாரமான செவ்வாய்க்கிழமையில் வருது. அந்த பயிற்சியில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். அந்த பயிற்சியில் முக்கியமாக நன்றாக இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னும், பயன்பெறும் ராசினர், பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசினர்னு ரெண்டு இருக்கு. அதில் பயன்பெறும் ராசினர் பார்த்தீங்கன்னா மேஷம், மிதுனம், கன்னி, தனுசு, கும்பம், இந்த அஞ்சு ராசினர் மட்டும்தான் பயன்பெறாங்க. அப்படி பயன்பெறாத ராசிகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிஷபம், கடகம், சிம்மம், துலாம், அது மாதிரி விருச்சகம், மகரம், மீனம், ஏழு ராசியினர் கஷ்டப்படணும். இது கஷ்டம் என்பது இல்லை, இந்த ராசியினருக்கு சுபங்கள் நிச்சயமாக ஏற்படும். அவங்க பிறந்த ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கார், எப்படிப்பட்ட இடத்துல இருக்கார், இப்போ என்ன திசாபதி நடக்குது, இப்படிலாம் பார்க்கும்போது இந்த பெயர்ச்சி அவங்களே பெருசாக பாதிக்காது. எல்லா நேரமும் சரியில்லாத நேரத்தில் இந்த பெயர்ச்சி அவங்களை பாதிக்கும். அப்படி அதே மாதிரி இந்த கஷ்டப்படுற ராசினருக்கு பார்வை ஸ்தான பலன்கள், அந்த குரு பார்க்குற ஸ்தானத்தின் மூலமாக நல்ல பலன்கள் ஏற்படும். அதனால் குரு பெயர்ச்சியை கண்டு கவலைப்பட வேண்டாம். யாரெல்லாம் 12ஆம் தேதி முடிந்தவர்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த குரு பெயர்ச்சியில் நம்ம என்ன செய்கிறோம் அதை முக்கியமாக சொல்லணும். அந்த குரு பெயர்ச்சி அன்னைக்கு விசேஷ குரு மூலிகைகளை உங்கள் கையில் கொடுத்து அதற்கு ஒரு மந்திர உபதேசங்கள் சொல்லி கையில் வைத்து கொண்டு பிரார்த்தனை செய்து உங்கள் கை மூலமாக என்னிடம் வழங்கி அதை பூர்ணாகுதியில் செலுத்துகின்றோம். அப்போ நல்லது நடக்கிறவங்களும் சரி தீமையாக இருக்கிறவங்களும் சரி கலந்து கொள்ளும் போது உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் உங்களை வந்து சேரும். அதனால் அந்த பயம் வேண்டாம்.
அப்படி என்னால் வர முடியாது சுவாமி, இந்த பயிற்சியில் தான் கலந்துக்கணுமா? நாங்கள் நடத்துகிறோம், அம்பாள் முன்னாடி நடக்குது, கலந்து கொள்ளுங்கள், பாக்கியம். முடியாதவர்கள் என்ன செய்யணும்? பக்கத்தில் எங்கே இருக்கோ நவகிரக கோவில், தட்சிணாமூர்த்தி, அவங்கள்ட்ட போய் விளக்கேற்றி ஒரு 27 சுற்று சுற்றிட்டு காப்பாத்துன்னு சொல்லி வில்வ அர்ச்சனை பண்ணுங்க, நிச்சயமாக நல்லா இருப்பீங்க. புரியுதுங்களா? கட்டாயம் சுவாமி. அதாச்சும் இந்த பயிற்சி யாகங்களில் கலந்துக்கிறது வந்து உங்க மூலியமா எல்லாருக்குமே வந்து ஒரு வாய்ப்பு அமையுது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தருணத்துல நம்ம நேர்களுக்காக பாதகமலம் பற்றிய தகவலை வந்து கொடுத்துட்டு வந்துடலாம் நினைக்கிறேன். நேர்களே, பாதகமலம் பற்றிய தகவல் இதோ உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள் வழங்கும் ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலம், அதர்வன வேதத்தின் தலைவி. இந்த உலகில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகாசக்தி ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிடுபுடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா. உலகத்திலேயே முதல் முறையாக கோடானு கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட என்றும் நம்முடன் இருந்து வழி நடத்தி செல்ல, எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க, நவகிரக பிடியில் இருந்து நம்மை காக்க, தெய்வசக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். மகாசக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற சர்வ மகாலய அமாவாசை மற்றும் நவராத்திரி சிறப்பு பூஜையில் வைக்கப்பட்ட ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலம் அக்டோபர் 1 தேதி வழங்கப்படும். ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசி பெற முன்பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9025233300, 9840008633. ஜெய பெத்திங்கிறே, ஜெய ஜெய பெத்திங்கிறே. 30 வருஷமா எனக்கு வீடே கிடையாது, முடிவு ஒருத்தர் லோன் வாங்குறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு போயிட்டாரு. அப்புறமேலு இவர் நம்ப நொந்து நூலாகி போனோம். இந்த மழை பெய்யும் போதெல்லாம் செடி இவ்வளவு உயரமா இருக்கும், நான் பிடிக்கி போட்டுட்டு ஒரு மூளையில உட்கார்ந்துகிட்டு அப்படியே ஒரு அழுதுகிட்டே இருந்தேன். அப்புறம் தான் என் மனைவி சொன்னா, நீங்க ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. சாமி சொன்னாங்க, எல்லாம் நல்லது நடக்கும், சீக்கிரம் லோனும் கிடைக்கும், சீக்கிரம் வேலையும் கட்டடம் கட்டிடுவீங்க, லோனும் அடைஞ்சு போகும்னு சொன்னாரு. என்னமோ சொல்றாங்க, சரி இருக்கட்டும் அப்படின்னு நானும் போனேன். எனக்கு ஒரு காயின்ஸ் கொடுத்தாங்க, அந்த குங்குமத்தை அப்படியே எடுத்து என் கையில கொடுத்தாங்க. நான் அப்படியே 2 கையில வாங்கிட்டு ஒரு பேப்பர்ல மடிச்சு கொண்டு போயிட்டேன். அதுக்கப்புறமேலு ரொம்ப வந்து அன்னைக்கு தான் நான் நிம்மதியா தூங்கினேன், 2 மணி வரைக்கும் தூங்கினேன். தூங்கினதுக்கு அப்புறம் 5, 6, 7 மணிக்கு ஒரு எல்ஐசி ஏஜென்ட் வந்தாரு. வந்த உடனே, தம்பி உன் டாக்குமெண்ட் எல்லாம் வந்துருச்சாமல்ல திரும்பி, இந்த மாதிரி நீ கொடுப்பா, நான் லோன் வாங்கித்தாரேன்னு சொன்னாங்க. நான் நினைச்சேன், இத்தனை பேர் ஒரு 2 மாசமா போட்டு எடுத்தாரு, என்னத்த நீ கொடுக்க போறேன்னு அசால்ட்டா இருந்தேன். கொடுத்த கரெக்டா 10வது நாள், கரெக்டா வியாழக்கிழமை அன்னைக்கு 5.5 லட்சம் ரூபாய் சேஞ்சன் ஆகி வந்துருச்சு செக்கு. வந்த உடனே மீண்டும் வீடு கட்டினேன். வீடு கட்டி கிரக பிரவேசம் நல்லபடியா நடத்தினே, சூப்பரா நடந்தது. திடீர்னு எங்க பாப்பாக்கு கல்யாணமும் வச்சேன். அதுக்கப்புறம் சந்தோஷமா எங்களுக்கு இருந்தது. அதனால அம்மாவுக்கு கோடி கோடி நன்றி. ஜெய பிரத்யங்கிரே, ஜெய ஜெய பிரத்யங்கிரே. ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா ராக கால பூஜை மற்றும் பாத கமல மகிமை பற்றிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள ஓர் அரிய வாய்ப்பு. 1/10/2017 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 7 மணியில் இருந்து சுவாமிகள் கூறிய இந்த பூஜைகளை செய்து அதனால் அனுபவம் பெற்றவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளவும். இதில் கலந்து கொண்டு அனுபவங்களை பகிர்ந்தவர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா உருவம் பதித்த மற்றும் ஸ்ரீ சக்கரம் பதித்த காயின் தெய்வ வசிய மூலிகை வழங்கப்படும். தங்கள் பெயர்களை முன்பதிவுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9025233300 மற்றும் 9840008633.
என்ன நேயர்களே, பாதகமலம் மற்றும் ராவுகால பூஜை செய்யறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்திருப்பீங்க. இந்த நன்மைகள் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நடக்கணும் அப்படின்னா நாம எல்லாரும் தொடர்ந்து ராவுகால பூஜை மற்றும் பாதகமல வழிபாடுகளை வந்து தொடர்ந்து செய்துட்டே வரணும். தொடர்ந்து சுவாமிகள்கிட்ட பேசலாம். சுவாமி, அடுத்து வந்து பாதகமலம் வந்து 10ஆம் மாதம் 1ஆம் தேதி கொடுக்கறதா சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு வந்து மகிமைகளை பகிர்ந்து கொள்ளணும் நினைக்கிறவங்களும் அன்னைக்கு வந்து உங்களுடைய மகிமைகளை பகிர்ந்து கொள்ளலாம். இதை பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுங்க. நிச்சயமா, அதுல என்ன சிறப்புன்னா பாத்தீங்கன்னா, மகிமை நடக்கிற இடம் நம்மளுடைய மகாபிரத்திங்கிற பீடம் வெண்பாக்கம் கிராமம். அந்த இடத்துல தான் முதல் முறையாக மகிமை நடக்க போகுது. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் பாதகமலத்தை நம்மளுடைய அலுவலகமான டி நகர்ல கொடுத்துருக்கோம், பாதாளத்துல. முதல் முறையாக நம்ம மகாபிரத்திங்கிற பீடத்துல கொடுக்க உத்தரவு கிடைச்சிருக்கு. அது பெரிய விசேஷம். எல்லாரும் காலையில் அங்கே 7 மணிக்குள்ள அங்கே வந்துடணும், 10 அக்டோபர் 1ஆம் தேதி. அதில் என்ன விசேஷம்னா, மகாளி அமாவாசையில் வைக்கப்பட்ட பாதகமலம், நவராத்திரியில் வைக்கப்பட்ட பாதகமலம், அம்பாலை அமைத்து வருகின்ற முதல் மகாளி அமாவாசை, அம்பாலை வைத்து வருகின்ற முதல் நவராத்திரி. எதுக்குமே முதல் என்பது சிறப்பு. ஒரு குழந்தை பிறந்தவுடனே முதல் பிறந்த நாளை மட்டும்தான் விசேஷமாக கொண்டாடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சிறப்பாக சிம்பிளாக கும்பிடும். அதுபோல் நம்ம அம்பாவை வைத்து வழிபடுகின்ற முதல் பூஜை என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பாக கும்பிடும். அப்போ அந்த நவராத்திரியில் என்பது இந்த சாரதா நவராத்திரி ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த நவராத்திரி ஹோமங்களும் அங்கே நடைபெறும். அதுக்குண்டான தகவலும் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். 21லிருந்து 30ஆம் தேதி வரையும் அங்கே இருக்கும். 10 நாளும் பூஜைகள் ஹோமங்கள் அங்கே நடைபெறும். அதனால் எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள், அந்த மகிமையை எல்லாரும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மகிமை பகிர்ந்து கொள்ளுகின்ற அனைவருக்கும் மகாபிரத்திங்கிற உருவம் பொறித்த காயினும், ஸ்ரீசக்கரம் உருவம் பொறித்த காயினும், தெய்வ வசிய மூலிகைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதை கொண்டு போய் நீங்கள் வீட்டில் வச்சாலும் இது அத்தனையும் இலவசம். ஆனால் மகிமை நடந்திருக்கணும். நீங்கள் நடந்து அந்த மகிமையை பகிர்ந்துக்கும் போது, இப்போ ஒருத்தங்க டிவியில் பேசினாங்க பாருங்க, வந்தேன் பார்த்தேன் சுவாமி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பகிர்ந்து கொள்வது என்பது உங்களை பார்த்து 10 பேர் பூஜை செய்யும் போது அந்த விளக்கேற்றும் போது அந்த விளக்கேற்ற புண்ணியம் உங்களை வந்து சேரும். அதனால் எல்லோரும் வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். காலையில் 7 மணிக்கெலாம் அங்கே வந்துடுங்க. வெளியூரில் இருக்கிறவங்களாம் அதுக்கு முன்னாடியே பதிவு செய்து கொண்டு வந்து இருந்து மாலை 6 மணி ஆகும். அங்கேயே உணவு வசதியெல்லாம் ஏற்பாடு பண்ணி தரப்படும். எந்த கஷ்டமும் வேண்டாம், வந்து அங்கே இருந்தால் போதும். சரிங்களா? ரொம்பவே நல்லது சுவாமி. தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேயர் இருக்காங்க. வணக்கம் ஸ்ரீ மகா பிரத்யங்கிற நேரம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம், சொல்லுங்கம்மா. என் பேரு ஹரிப்ரியா, நான் தர்மபுரில இருந்து பேசுறேங்க. சரிம்மா. வீட்டுல ரொம்ப பிரச்சனையா இருக்கு. முதல் தடவையா நம்ம நிகழ்ச்சி பாக்குறீங்களா? ஆமாங்க சார். சரிம்மா, நீங்க ராவுகால பூஜை இன்னில இருந்து தொடங்குங்க. 2 அகல் விளக்கு கண்டிப்பா பக்கத்துல கிடைக்கும், இல்ல வீட்டுல இருக்கும். புரியுதா? ராவுகால பூஜை எப்படின்னு இப்ப நம்ம நிகழ்ச்சியில போடுவோம், அதை பார்த்துக்கோங்க. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை, ஜெய் பிரத்திங்கிறே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிறே, இந்த மந்திரங்களை சொல்லுங்க. புரியுதா? கண்டிப்பாக. உங்களுடைய ராசி என்னம்மா? ராசி நட்சத்திரம் சொல்லவாங்க சார். சொல்லுங்கம்மா. ராசி வந்து கடக ராசி, நட்சத்திரம் பூசம், ரிஷப லக்னம். சரிம்மா, கடக ராசி. புரியுதா? இது வரைக்கும் இப்ப குரு பகவான் நாள்ல மாற போறார். ராகு கேதுகள், ராகு மாறி இருக்கிற இடம் நல்ல இடத்துல இருக்கு, பயப்பட வேண்டாம். சனி பகவான் சனி பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். புரியுதா? குரு பெயர்ச்சி ஆவறது மட்டும்தான் சரியில்லைன்னு சொல்லுவோம். ஆனால் நாளிலே வருவார், நன்மை செய்வார்னு சொல்ற, நன்மை செய்ய மாட்டார்னு ஒரு பழமொழி இருக்கு. இருந்தாலும் குருவை நம்பினால், புரியுதா, ஒரு குருவை யாராவது ஒருத்தரை நம்புங்க. அந்த குருமுகமாக எடுத்து வைக்கின்ற பூஜைகளை செய்யுங்கள். இப்ப உங்க நீங்க என்கிட்ட முதல் பேசியிருக்கீங்க, இன்னிலிருந்து குருவாக ஏத்துக்கிட்டு நான் சொன்ன பூஜை முறைகளை நீங்க நல்லா ராவுகால பூஜையை வீட்டில் சிறப்பாக செய்யுங்க. அம்மா, நீ மட்டும்தான் என்ன காப்பாத்த முடியும். நான் எல்லா கோவிலும் சுத்தி வந்தாச்சு, இனிமே எனக்கு காப்பாத்துறதுக்கு வேற இடம் இல்லை. இந்த ராவுகால பூஜை இந்த சுவாமிகள் சொல்லியிருக்காங்க, நான் செய்யறேன், என்ன காப்பாத்துன்னு சொல்லி இன்னிலிருந்து செய்ய ஆரம்பிங்க. புரியுதா? அது விநாயகர் சதுர்த்தியான இன்னிலிருந்து நீங்க பூஜையை ஆரம்பிக்கும் போது விக்னங்கள் எல்லாம் பறந்தோடும். புரியுதா? சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து போகும். விளக்கேத்தி வீட்டில் பூஜை பண்ணுங்க, ராவுகால பூஜை பண்ணுங்க, விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக கொண்டாடுங்க. நிச்சயமாக அடுத்த விநாயகர் சதுர்த்திக்குள்ள உங்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் தவிடுபடியாகும். பயப்பட வேண்டாம். நம்மளுடைய சண்டி ஹோமத்தில் எப்பெல்லாம் முடியுமோ வந்து கலந்துக்கோங்க. குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி விழா நடக்குது, அதில் உங்களுடைய பேரை பதிவு பண்ணிக்கிட்டு நேரில் வந்து கலந்துக்கோங்க. உங்களால் முடிஞ்சால் படத்தை கட்டி பதிவு பண்ணிட்டு கலந்துக்கோங்க. அப்படி இல்லையா சும்மா வந்து அங்கே உட்காந்து தரிசனம் பார்த்துட்டு போங்க. எது முடியுமோ அது செய்யுங்க. அம்பாள் அனுகிரகத்தோடு நல்லா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. சரியா? திருமண தடை. என்ன வயசாகுதுமா? 26. உங்க கூட பிறந்தவங்க எல்லாம் மொத்தம் எத்தனை பேருமா? 3 பேரு. நீங்க எத்தனை வயசோட பசங்க? நான் அம்மாக்கு ஒருத்தி மட்டும்தான். சரி, செகண்ட் வைஃப்ோட பொண்ணு. நீங்க ஒரே ஒரு பொண்ணு உங்க அம்மாக்கு இல்லையா?
ஸ்ரீதோஷம் இருக்கு, மீதி எல்லாருக்கும் திருமணம் ஆயிடுச்சா? எல்லாருக்கும் திருமணம் ஆகி குழந்தை இருக்கா? குழந்தைங்க இருக்காங்க சார். ஆண் வாரிசு இருக்காமா? ஆண் வாரிசு ரெண்டு, பொண்ணு வந்து ஒண்ணு இருக்கு. சரி, இல்ல இல்ல, ரெண்டு பேருக்குமே ஆண் வாரிசு இருக்கான்னு கேட்டேன். இருக்குங்க சார். சரிம்மா, அதாவது யாருக்கும் பெண் வாரிசு, ஒருத்தருக்கு மட்டும் தான் பெண் வாரிசு இருக்கு இல்லையா? ஆமா சார், அண்ணன் சின்ன அண்ணனுக்கு மட்டும் ரெண்டு பெண் குழந்தைங்க, பெரிய அண்ணனுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், அக்காவுக்கு வந்து ரெண்டு பசங்க. சரிம்மா, ஸ்ரீதோஷம் அதிகமாக இருக்குது, கவலைப்படாதீங்க. இன்னில இருந்து ராகுகால பூஜை பண்ணுங்க, தொடர்ந்து ஒரு 12 வாரம் பண்ணி முடிச்சோன்னே நிச்சயமாக திருமணம் கைகூடும், கவலைப்படாதீங்க. அடுத்த ஆகஸ்ட் மாசம் வரும்போது நிச்சயமாக திருமணம் ஆயிருக்கும், நல்ல செய்தி சொல்லுங்க. சரியா, நல்லா இருங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. சுவாமி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய புது நேயர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாருமே வந்து ராகுகால பூஜை வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிற தகவலை வந்து நம்ம கொடுத்துட்டு வந்துடலாம். கண்டிப்பா நேயர்களே, ராகுகால பூஜை பற்றிய தொகுப்பு இதோ உங்களுக்காக. ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதர்வண பத்ரகாளியான ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவிக்கு உகந்த ராகுகால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கி உள்ளது என்பதால் பூ உலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதல் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு 2 நெய் தீபம் ஏற்றி 1 டம்ளரில் தண்ணீர், 1 கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பெருச்சம்பழம் 2, அத்துடன் 2 சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதலை நினைத்துக் கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கிரே ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே என்னும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூரம் ஆரத்தி காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகுகால வேளைகளில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6-7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுகிரகமும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராகுகால பூஜை செய்து பயன்பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராகுகால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முன்தினம் மங்கள மகா சண்டி ஹோமம் நடைபெறும். ஹோமத்தில் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருளை பெறவும். அனுமதி இலவசம். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள் அவர்கள் நடத்தும் மாபெரும் பெயர்ச்சி யாகங்கள். குரு பெயர்ச்சி யாகம், சனி பெயர்ச்சி யாகம், குரு பெயர்ச்சி யாகம். திருக்கணித பஞ்சாங்கப்படி 12/9/2017 செவ்வாய்க்கிழமை அன்று காலை குரு பகவான் கன்னி ராசியில் இருந்து துலாம் ராசிக்கு பிரவேசிப்பதை முன்னிட்டு மாபெரும் குரு பெயர்ச்சி யாகம் நடைபெற உள்ளது. சனி பெயர்ச்சி யாகம் திருக்கணித பஞ்சாங்கப்படி 27/10/2017 வெள்ளிக்கிழமை அன்று மாலை சனி பகவான் விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு பிரவேசிப்பதை முன்னிட்டு மாபெரும் சனி பெயர்ச்சி யாகம் நடைபெற உள்ளது. அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம். முன்பதிவுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9025233000, 9840008633. இந்த நேர்களே, ராகுகால பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற தொகுப்பை வந்து பார்த்திருப்பீங்க. சுவாமிகள் சொன்ன அதே முறையை பின்பற்றி ராகுகால பூஜை செய்தது மூலியமா கண்டிப்பா நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் வந்து ஒரு முன்னேற்றம் நடக்கும். அது மட்டும் இல்லாம ராஜ் டிவியில தினமும் காலை 6:50 ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா நேரம் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகுது. அதிலும் நிறைய தகவல்களை சொல்றாங்க, அதையும் நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். சுவாமியை வந்து நேர்ல வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டி நகர் அலுவலகத்துக்கு வரலாம், அது மட்டும் இல்லாம பீடத்திற்கும் செல்லலாம். பாத கமலம் வாங்கணும் நினைக்கிறவங்க, மகிமைகளை பகிர்ந்துக்கணும் நினைக்கிறவங்க 10/1 வரலாம். அதற்கு முன்பதிவு செய்வதற்கான எண்களை வந்து இப்ப நான் சொல்லிடுறேன். 9025233000, 9840008633. இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்க முன்பதிவும் செய்து கொள்ளலாம், தொடர்ந்து நம்ம சுவாமிகள்ட்ட பேசலாம். சுவாமி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ராகுகால பூஜை எப்படி செய்யணுங்கிற தொகுப்பு வந்து நம்ம நேர்களுக்கு கொடுத்துட்டோம். இதை பார்த்துட்டு இனியிலிருந்து செய்யணும்னு நினைக்கிறவங்க எந்த நேரத்தில் செய்யலாம்? நிச்சயமாகமா, எதை செய்தாலும் ஒன்றே செய், நன்றே செய், இன்றே செய், இனியிலிருந்து செய்யுங்க. அப்படி முடியாதவங்க வருகின்ற செவ்வாய்க்கிழமையிலும் செய்யுங்க, அன்னைக்கு வந்து அஷ்டமி, அன்னிலேருந்து செய்யுங்க. அதுவும் முடியாதவங்க ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து செய்யுங்க. வெள்ளி, ஞாயிறு, செவ்வாய் இந்த நாளில் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எல்லா விதமான அனுகிரகமும் அம்பல் கொடுப்பேன். முடிந்தவர்கள் உடனே செய்வது மிக மிக விசேஷம். ராகுகால பூஜை செய்கிற அத்தனை பேரும் நல்லா தான் இருக்காங்க.
யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் கஷ்டப்படலாம் இல்லைன்னு சொல்ல. அப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன செய்யணும்னா உடனடியாக ஜாதகத்தை பாருங்கள். பாதக்கமலம் வச்சும் நான் கஷ்டப்படுறேன், ராகுகால பூஜை செஞ்சும் கஷ்டப்படுறேன், பாதக்கமலம் வச்சும் கஷ்டப்படுறேன் அப்படின்னா உடனடியாக ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து, ஏன்னா மூன்று கிரகங்கள் நான் எங்கேயும் இதுவரைக்கும் யாரும் சொன்னதில்லை, நான்கு கிரகங்கள் ஐந்து கிரகங்கள் மூன்று கிரகங்கள் இப்படி சேர்ந்திருக்கும்போது நான் எல்லாரையும் பார்த்து, நேற்று கூட ஒரு அன்பர் வந்தார், நான் வந்து இந்த நாட்டிலிருந்து வரேன் சுவாமி ரொம்ப நல்லா இருக்கேன், ஆனால் இப்போ திடீர்னு ஒரு 3 மாதமாக வேலை இல்லை கஷ்டப்படுறேன், இப்போ வந்து இங்கே இருக்கேன் தலைமறைவாக இருக்கேன் அந்த நாட்டை விட்டு, மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, 18-20 வருஷமாக நல்லா இருந்திருக்கார், அப்போ யாரோ பிரத்திங்கிறாவை பற்றி சொல்லியிருக்காங்க, அதை அவங்க செய்ய முடியல, இப்போ வந்து என்னை பார்த்து யாரோ அவங்க தம்பி வீட்டுக்காரங்க யாரோ சொல்லி அவங்க வந்து என்னை பார்க்குன்றாங்க, கவலைப்படாதீங்க தொடர்ந்து பூஜை செய்யுங்க, ஒரு 3 மாதத்துக்குள்ளே நல்ல பதில் வரும், வெளிநாடு போவீங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். ஆனால் இதெல்லாம் கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம், நல்லா இருக்கும்போதே எல்லாரும் என்ன செய்யணும், அம்பாலை மட்டும் வழிபட்டு வசதி படைத்தவர்கள் வசதி இருக்குன்னா மனசு பாதகமலத்தை பூஜை செய்ய முயற்சி பண்ணுங்க. சரி, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணும், நம்மளுடைய அமாவாசை பரிகாரம், அதுவும் வருகின்ற மகாலி அமாவாசை பரிகாரம் என்பது மிக மிக விசேஷம். நம்மளுடைய அமாவாசை பரிகாரம் என்பது மிகவும் ரகசியமான பரிகாரம், யாரும் கலந்து கொள்ள முடியாது. அதில் கலந்து கொள்றதுக்கு என்ன செய்யணும், ஒரு முறை ஜாதகம் பார்த்துருக்கணும், இல்லை புதுசாக வரவங்க ஜாதகம் பார்க்கணும். 21 நாள் 48 நாள் 90 நாள் பரிகார முறையை என்னன்னு எடுத்து சொல்லுவேன். 21 வகையான மூலிகை பஸ்பத்தை உங்களுக்கு தாயத்தாக கொடுப்பேன். அதில் வந்து நீங்கள் அந்த தாயத்தை அணிந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த மந்திரம் சொல்கிறீங்கன்னு எனக்கு கவலை இல்லை, எந்த கோயிலுக்கு போகிறீங்கன்னு எனக்கு கவலை இல்லை, அம்பாளை நம்புங்க, உங்களுக்கு ஒரு ரகசிய மந்திரம் ஒன்று சொல்லிக் கொடுப்பேன், அதை மட்டும் ஒரு 21 முறை இல்லை 54 முறை இல்லை 108 முறை சொன்னால் போதும், சொல்லலனாலும் கவலை இல்லை. அப்படி ஒரு விசேஷமான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல யார் தரா, இது அம்பாள் சொல்லிய விஷயம். 2015 நவராத்திரிலேருந்து எல்லாருக்கும் செய்யின்னு சொன்னனால செஞ்சுட்ருக்கேன், அதுக்கு முன்னாடி வரைக்கும் 2-3 பேருக்கு வருஷத்துக்கு செஞ்சு கொடுப்பேன் அவ்வளோதான். அவள் நாளைக்கு நிறுத்துன்னா நிறுத்திடுவேன். போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதியிலேருந்து இது வரைக்கும் போன புதன்கிழமை வரைக்கும் மக்களை யாரையும் சந்திக்கல, நேரடி நிகழ்ச்சிக்கும் வரல, ஏன்னா அம்பாள் சொன்ன உத்தரவு எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லியிருந்தா. கோவிலுக்கும் அலுவலகத்துக்கு வருவேன், அம்பாளை தரிசனம் பண்ணுவேன், கோவில் வீடு அம்பாளை இவ்வளோ தான், யாரையும் சந்திக்கல. போன புதன்கிழமை தான் முதல் முறையாக சேர்ந்தேன், 5ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்களே அந்த தேதியெல்லாம் கணக்கு போட்டுக்கோங்க. 16ஆம் தேதி நான் சந்தித்தது மக்களை. அப்போ என்ன அர்த்தம், அன்னைக்கு பாதகமலம் கொடுக்கணுன்ற தேதி, அதனால் அன்னைக்கு வந்தேன், இல்லைனா அன்னைக்கு கூட வந்திருக்க மாட்டேன். அதுபோல் அவள் சொல்லுவதை மட்டுமே நாம் செய்கின்றோம், நீங்களும் அம்மா என் கூட இரு, எங்களை வழி நடத்தி, எங்களை காப்பாத்துன்ற விஷயத்தை மட்டும் கேளுங்க, இது கூட அது கூடன்னு கேட்குறதெல்லாம் நல்லது, ஆனால் எவ்வளோ கேட்டும் எனக்கு கிடைக்கலன்னு அம்மா என்ன நீ காப்பாத்து, எனக்கு என்ன தரணுமோ அதை கொடு, உன் இஷ்டம் போல் எங்களை வழி நடத்து, எங்கள் கூட இருந்து வழி நடத்துன்னு கேளுங்க, நிச்சயமாக காப்பாற்றுறா. ராகுகால பூஜை செய்கிற அத்தனை வீட்லையும் நான் இருக்கேன்னு சொல்கிறேன், ஜெய் பிரத்திங்கிறே ஜெய் ஜெய் பிரத்திங்கிறேன்னு எங்கே சொல்கிறாங்களோ அங்கே எல்லா இடத்துலையும் நான் இருக்கேன்றா. அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கையை நம்மளுடைய அமாவாசை பரிகாரம் என்பது வாழ்க்கையில் ஒரு நாள் தான் செய்ய போகிறோம், திருப்பி திருப்பி செய்ய போகிறதில்ல, கல்யாணம் ஆகணுன்றதுக்காகவோ குழந்தை பிறக்கணுன்றதுக்காகவோ படிப்புக்காகவோ நம்ம செய்ய போகிறதில்ல. ஒரு முறை செய்தால் போதும், வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு அந்த அனுகிரகம் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் எப்போ செய்யணும், வருகின்ற மகாளி அமாவாசையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 10-15 தேதிக்குள்ளே ஜாதகத்தை பார்த்து அதுக்கு உண்டான விஷயங்களை செய்து கொள்ள வேண்டியது உங்களுக்கு நல்லது. அதுக்கப்புறம் 16-17 தேதியில் வந்தால் செய்ய முடியாது. புரியுதுங்களா? சந்தோஷம், ரொம்பவே நல்லது சுவாமி. இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டு நிறைய தகவல்களை வந்து நம்ம நேயர்கள் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு கருத்துல கொண்டு நிறைய தகவல்களை அவங்களுக்காக சொல்லியிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. நம்மளுடைய அடியார்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள், அதே போல ஆசிகள். ஜெய் பிரத்திங்கிரே. என்ன நேர்களை, இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து சுவாமிகள் வழக்கம் போல நிறைய தகவல்களை கொடுத்திருக்காங்க. அந்த தகவல்கள் எல்லாமே வந்து நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்து நிச்சயமா வந்து பயன்பெறும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் முன்னேறணும் அப்படின்னா முதல்ல வந்து அதுக்கு ராகுகால பூஜை, இரண்டாவது படியான பாதகமல பூஜை மற்றும் அமாவாசை பரிகார பூஜைகளை வந்து தொடர்ந்து செய்தது மூலியமா நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு தொடர்ந்து ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக நிலைக்கும். அது மட்டும் இல்லாம மாபெரும் பெயர்ச்சி யாகங்கள், அதாவது குரு பெயர்ச்சி யாகம் வந்து அடுத்த மாதம் 12ஆம் தேதியும் சனி பெயர்ச்சி யாகம் 27ஆம் தேதி 10ஆம் மாதமும் நடைபெறுது. அதுல கலந்துக்கணும் நினைக்கிறவங்களும் நான் ஏற்கனவே சொன்ன எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய முன்பதிவு செய்யலாம். அது மட்டும் இல்லாம பாதகமலம் மற்றும் மகிமைகள் வந்து 10ஆம் மாதம் 1ஆம் தேதி நடக்குது, அதுலயும் வந்து நீங்க வந்து கலந்துகிட்டு பயன்பெறலாம். இது மட்டும் இல்லாம நம்ம நிகழ்ச்சியை வந்து நீங்க மீண்டும் ஒரு முறை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்ல ஸ்ரீ மகாபிரத்திங்கிற பீடம் டைப் பண்ணி பார்க்கலாம், பேஸ்புக்ல ஸ்ரீ மகாபிரத்திங்கிற பீடம் டைப் பண்ணி ஃபாலோவும் செய்யலாம். உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை ஸ்ரீ மகாபிரத்திங்கிற நேரம@gmail.com அப்படிங்கிற இணையதள முகவரியும் நீங்கள் பின்பற்றலாம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதிசயம், ஆச்சரியம், உலகிலேயே முதன் முதலாக உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் முழு வெற்றி பெற செய்கிறார் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ ஸ்ரீ மகா பிரத்யங்கரா பரமேஸ்வரியின் அருள் பெற்ற ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பெற, கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்க
பிரிந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழ, திருமண தடை அகல, குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர் குழந்தை பாக்கியம் பெற, வேலை வாய்ப்பு பெற, வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு பெற, தொழில் வளர்ச்சி பெற, சொந்த வீடு அமைய, எந்த துறையிலும் வெற்றி பெற, உயர்வு பெற, புகழ் பெற, செல்வம் பெற, உங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருந்தாலும் உங்களது கர்ம வினை அகல, அதிலிருந்து மீள மாதங்களோ வருடங்களோ காத்திருக்க வேண்டாம். உங்கள் வாழ்வில் எவ்விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அனைத்து பிரச்சனைகளில் இருந்து விடுபட ஒருமுறை பரிகாரம் செய்து கொண்டால் சர்வ வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமும் நிம்மதியும் மற்றும் அம்பாளின் அனுகிரகமும் பெறலாம். அம்பாளின் அருளால் அவளுடைய நுண்ணிய உபாசன பூஜை பரிகார முறையில் தீர்வு அளிக்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். அமாவாசை பரிகார பூஜை வரும் செப்டம்பர் 19 தேதி சர்வ மகாலய அமாவாசை அன்று நடைபெறவுள்ள சிறப்பு பரிகார பூஜையில் கலந்து கொள்ள விரும்புவோர் முன்பதிவு செய்து கொள்ளவும். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமி அவர்களை தினமும் நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 5 மாருதி பிளாட் கீழ்த்தளம், கிருஷ்ணசாமி தெரு, ஜாய் அலுகாஸ் அருகில், டி நகர், சென்னை 617. தொலைபேசி எண் 044-4202-4647. செல் 90-2-5-2-3-3-0-0 மற்றும் 98-400-8-6-3-7-3. வெப்சைட் www.spiritualastro.com. இமெயில் spiritualastro@yahoo.com.